தயாராகும்னோர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேர்மங்களும் தனிமங்களும் ஓகேங்களா ஒன்பதாம் வகுப்பு பன்னிரெண்டாவது பாடம் மற்றும் பத்தாம் வகுப்பு எட்டாவது பாடத்தை சேர்ந்த அனைத்து வினாக்களும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நேற்று வந்து நான்கு துணை தொகுதிகளான எஸ்பிடிஎஃப் பற்றி பார்த்தோம் அதில் எஸ் மற்றும் பி தொகுதி தனிமங்களை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ மீதி இருக்க டி மற்றும் எஃப் தொகுதி தொடர்பான அனைத்து வினாக்களும் பார்க்க போகிறோம் கொஸ்டின்ஸ் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கமெண்ட் பேக்ஸில் நிறையா வேணும் நான் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா நான் வெல் டிஃபைண்டாக தான் நடத்துகிறேன் டீடைல் அண்ட் எக்ஸ்பிளைன் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு இருபது கொஸ்டின்ஸ் பார்த்தா கூட போதும் ஏன்னா அந்த இருபது கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும் நம்ம அதை தெளிவாக படித்தாலே ஈஸியாக நம்ம நம்மளோட டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா எப்பயுமே வந்து முனி அதாவது மே மேலோட்டமாக படிக்காமல் அடி 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 ஃபுல்லாக படிக்கணும் அதாவது எப்படி சொல்கிறா நுனிப்புல் மேயக்கூடாதும்பாங்க பாங்க எப்போயுமே ஓகேங்களா கண்டென்ட்டை வந்து எப்பயுமே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதுதான் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மொதல் மொதல் ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா தனிமைவர் அட்டாவணையாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் டாப்ரினர் மும்பை விதியை பற்றி சொல்லியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் யார் சொல்லியிருப்பா நியூலன் சொல்லியிருப்பார் எண்ம விதியின் அடிப்படையில் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் ஓகேங்களா மென்டலை சொல்லியிருப்பார் இது எல்லாமே அணு நிறையின் அடிப்படையில் ஆனால் மோஸ்ட்லி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அணு எண்ணின் அடிப்படையில் ஏறு வரிசைப்படுத்தினார் தனிமங்களை ஓகேங்களா இதான் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸோட டீட்டெயில் அப்போ அந்த ஏறு வரிசைப்படுத்தும் போது ஓகேங்களா அணு எண்ணின் அடிப்படையில் மோஸ்ட்லி ஏறுவரிசைப்படுத்தும் போது செங்குத்தா இருந்தால் தொகுதின்னு சொல்லியிருந்தேன் அதில் பதினெட்டு இருக்கும் கடைமட்டமாக இருந்தால் வரிசைன்னு சொல்லியிருந்தேன் அது ஏழு இருக்கும் ஓகேங்களா நேற்று அது வரைக்கும் பார்த்தோம் அதில் மேலும் இதற்கான துணை அலகுகள் மொத்தம் நாலு இருக்குன்னு பார்த்தோம் எஸ்டி சாரி எஸ்பி டிஎஃப் எஸ்பி டிஎஃப்ன்ற நாலு துணை அலகுகள் இருக்கிறத பார்த்தோம் ஐ மீன் துணை தொகுதிகள் ஓகேங்களா இந்த துணை தொகுதிகளில் எஸ் மற்றும் பி மந்த்தும் நேற்று வீடியோவில் பார்த்தோம் மீதி இருக்க டி மற்றும் எஃப் தொகுதி தனிமங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பதினெட்டு தொகுதியை வரிசைப்படுத்த சொல்லி முதல் தொகுதி கார உலோகங்கள் ரெண்டாவது தொகுதி கார மண் உலோகங்கள் தொகுதி மூணு முதல் பனிரெண்டு வரை இடைநிலை தனிமங்கள் பதினாலு சாரி பதிமூணு க போரான் குடும்பம் பதினாலு கார்பன் குடும்பம் பதினஞ்சு நைட்ரஜன் குடும்பம் பதினாறு ஆக்சிசன் குடும்பம் பதினேழு ஹாலஜன் குடும்பம் பதினெட்டு வாயுக்கள் ஓகேங்களா நேற்று பார்த்த வீடியோஸ் வரைக்கும் கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோக்குள்ளே வரேன் ஃபஸ்ட் கொஸ்டின் நவீன ஆவர்த்தன அட்டாவணையின் தொகுதி மூணு முதல் பனிரெண்டு வரை உள்ள தனிமங்களை உள்ளடக்கிய துணை தொகுதி எது டி தொகுதி அப்போ டி தொகுதி தனிமத்தில் என்னென்ன இருக்குது மூணு முதல் பன்னிரெண்டு வரை உள்ள இடைநிலை தனிமங்கள் இருக்குது கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க நவீன ஆவர்த்தன அட்டாவணையின் தொகுதி மூணு முதல் பன்னிரெண்டு வரை உள்ள தனிமங்களை உள்ளடக்கிய துணை தொகுதி எது டி தொகுதி அப்போ டி தொகுதியில் இருக்க மூணு டு பன்னெண்டு என்ன சொல்லுவோம் இடைநிலை தனிமங்கள்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் டி தொகுதி தனிமங்கள் நவீன ஆவர்த்தன அட்டவணையின் எந்த பகுதியில் உள்ளன மையத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எஸ் மற்றும் பி ஆகிய துணை தொகுதிகளுக்கு இடையில் டி காணப்படுவதால் இவற்றை மையப்பகுதியில் தான் வைக்க வேண்டும் அதுக்கு தான் இது இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது ஏன்னா இந்த டி தொகுதியில் என்ன இருக்குது டு பன்னெண்டு முந்நூற்று பன்னெண்டுக்கு பேர் என்ன இடைநிலை தனிமம் அப்போ இடையில இருந்துச்சுன்னா அது நடுவில் தானே வைக்கணும் அதான் இங்கே கொஸ்டின் டி தொகுதி தனிமங்கள் நவீன ஆவர்த்தன அட்டவணையின் எந்த பகுதியில் உள்ளன மையத்தில் இப்போ காரணம் டி தொகுதி தனிமங்களின் பண்புகள் எந்தெந்த தொகுதி தனிமங்களுக்கு இடையில் காணப்படுகின்றன எஸ் தொகுதி மற்றும் பி தொகுதி தனிமங்களுக்கு இடையில் டி தொகுதி தனிமம் காணப்படுவதால் அது நவீன ஆவர்த்தன அட்டவணையின் மையப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது எனவே டி தொகுதி தனிமங்களின் பண்புகள் எஸ் தொகுதி மற்றும் பி தொகுதி பண்புகளுக்கு இடையில் காணப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவற்றால் அவற்றிலுள்ள தனிமங்கள் இடைநிலை தனிமங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது டி தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இடைநிலை தனிமங்கள் டி தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இடைநிலை தனிமங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க லாந்தனத்தை அடுத்துள்ள லாந்தனைடுகள் எனப்படும் பதினாலு தனிமங்களையும் ஆக்டினத்தை அடுத்துள்ள ஆக்டைனைடுகள் எனப்படும் பதினாலு தனிமங்களையும் உள்ளடக்கிய துணைத் தொகுதி இது எஃப் தொகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் டி தொகுதி இடைநிலை தனிமத்தை வச்சிருக்கு எஃப் தொகுதி லாந்தனடிகள் மற்றும் ஆக்டினேகள் எனப்படும் பதினாலு பதினாலு தனிமங்களை கொண்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க லாந்தனத்தை அடுத்துள்ள லாந்தனடிகள் எனப்படும் பதினாலு தனிமங்களையும் ஆக்டினத்தை அடுத்துள்ள ஆக்டினைடுகள் எனப்படும் பதினாலு தனிமங்களும் உள்ளடக்கிய துணை தொகுதியது எஃப் தொகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு எஸ் தொகுதியில் என்னென்ன இருக்கும் கார உலோகம் கார மண் உலோகம் இருக்கும் அடுத்து கார்பன் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிசன் எல்லாமே பி தொகுதியில் இருக்கும் ஓகேங்களா எஃப் தொகுதியில் அடுத்து டி தொகுதியில் இருக்குது இடைநிலை தனிமங்கள் எஃப் தொகுதியில் இருக்குது லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எஃப் தொகுதி தனிமங்கள் தனிமவர்ஸ் அட்டவணையில் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன அடிப்பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளன கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எஃப் தொகுதி தனிமங்கள் தனிமவர்ஸ் அட்டவணையின் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன அடிப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க நடுவில் இருந்துச்சுன்னா டி தொகுதி அடிப்பக்கம் இருந்துச்சுன்னா எஃப் தொகுதி ஓகேங்களா நடுவில் இருந்தால் டி தொகுதி கீழ்ப்பக்கம் இருந்துச்சுன்னா எஃப் தொகுதி நோட் பண்ணிக்கோங்க எஃப் தொகுதி தனிமங்கள் தனி தனிமவர் சட்டவணையின் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன அடிப்பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளன டி தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன உள் இடைநிலை தனிமங்கள் லாந்தினேடுகள் மற்றும் மார்டேடுகள் வச்சிருக்கிறதுனால இது உள் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது அப்போ உள் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படும் தொகுதி துணை தொகுதி இது எஃப் தொகுதி இடைநிலை தொகுதிகள் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுவது டி தொகுதி நோட் பண்ணிக்கோங்க உள் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுவது எஃப் தொகுதி இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுவது டி தொகுதி போன கொஸ்டின்ஸ் பார்த்தோல்ல அதான் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் நவீன தனிமவர்ச அட்டவணை தனிமத்தின் அமைவிடத்தையும் அணு அமைப்பையும் தெளிவாக ஒருங்கிணைக்கிறது டேஷாக இருக்கும் அப்படின்னா ஒருங்கிணைக்கப்படாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நவீன தனிமவர்ச அட்டாவணை தனிமத்தின் அமைவிடத்தையும் அணு அமைப்பையும் தெளிவாக டேஷ் செய்யும் ஒருங்கிணைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தனிமவர்ச அட்டவணை வந்து எதை ஒருங்கிணைக்குது அமைவிடத்தையும் அணு அமைப்பையும் ஒருங்கிணைக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ உங்கள் வீடு இருந்துச்சுன்னா உங்கள் அட்ரஸ் இருக்குல்ல எந்த தெரு எத்தனை நம்பர் வீடு உங்கள் பேர் எல்லாமே இருக்கும்ல அது மாதிரி அணு தனிமவர்ச அட்டவணைன்றது ஓகேங்களா அதோட அமைவிடத்தையும் அது அணு அமைப்பையும் தெளிவாக காட்டுறது எது நவீன தனிமவரிச அட்டவணை மோஸ்ட்லி கண்டுபிடிச்சது பத்தொம்போது பதிமூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் நவீன ஆவர்த்தன அட்டவணையின் ஒவ்வொரு வரிசையிலும் அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க ஆற்றல் கூடுகள் டேஸ் வரை மெதுவாக நிரப்பப்படுகின்றன அல்லது நிரம்புகின்றன மந்த வாயுக்கள் வரை ரொம்ப ரொம்ப முக்கியம் நவீன ஆவர்த்தன அட்டவணையின் ஒவ்வொரு வரிசையிலும் அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க ஆற்றல் கூடுகள் மந்த வாயுக்கள் வரை மெதுவாக நிரம்புகின்றன ரொம்ப ரொம்ப முக்கியம் நவீன ஆவர்த்தன ஒவ்வொரு தொகுதியும் டேஸ் என்பதால் துணை தொகுதிகள் வேண்டாம் தற்சாப்பு உடையதால ஓகேங்களா நவீன ஆவர்த்தன ஒவ்வொரு தொகுதியும் தற்சார்பு உடையதால் துணை தொகுதிகள் எதுவும் வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா என்ன காரணத்தினால நவீன ஆவர்த்தன விதிகளுக்கு துணை தொகுதிகள் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த நவீன ஆவர்த்தனை ஒவ்வொரு தொகுதியும் தற்சார்பு உடையவை ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தேவையானதை தானே பார்த்துக்குறோம் அதுதான் அதுக்கான மீனிங் ஓகேங்களா நவீன ஆவர்த்தன ஒவ்வொரு தொகுதியும் தற்சார்பு உடையவை என்பதால் துணை தொகுதிகள் வேண்டாம் இது வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய வார்த்தை தற்சார்பாக இருக்கனால துணை தொகுதிகள் வேண்டாம் ஒரே அணு எண் ஒரே அமைவிடத்தை கொண்டவை ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஒரே அணு எண் ஒரே அமைவிடத்தை கொண்டவையவை ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகள் இப்போ கூட கொஷின்ஸை கேட்கலாம் ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகள் ஒரே அணு எண்ணையும் ஒரே அமைவிடத்தையும் காட்டுகின்றன ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரே தனிமத்தின் ஐசோடோப்புகள் ஒரே அணு எண்ணையும் ஒரே அமைவிடத்தையும் காட்டும் எது உலோகங்களையும் அலோகங்களையும் தனித்தனியாக பிரிக்கிறது நவீன தனிமவர்ச அட்டவணை எது உலோகங்களையும் அலோகங்களையும் தனித்தனியாக பிரிக்குது அப்படின்னா நவீன தனிமவர்ச அட்டவணை நீங்கள் கேட்கலாம் சார் உலோகம்னா என்ன சார் அலோகம்னா என்ன சார் சூப்பர் உலோகம் என்பது கம்பியாக நீட்ட முடியும் தகடாக மாற்ற முடியும் வெப்பத்தையும் கடத்த மின்சாரத்தையும் கடத்தும் இது உலோகங்கள் ஓகேவா இது தகடாகவும் நீட்ட முடியாது கம்பியாகவும் நீட்ட முடியாது மின்சாரத்தையும் கடத்தாது இது அலோகங்கள் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கு டிஃப்ரென்சேட் புரியுதா இப்போது எது உலோகங்கள் அலோகங்களையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறது அப்படின்னா நவீன தனிமை வரிசை அட்டவணை ஓகேங்களா அலோகங்கள் எங்கு வைக்கப்பட்டுள்ளன மேல் வலது மூலையில் அலோகங்கள் வைக்கப்பட்டுள்ளன நவீன வரிசை அட்டவணையில் அலோகங்கள் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன மேல் வலது மூலையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அலோகங்கள் மேல் வலது மூலையில் வைக்கப்பட்டுள்ளன கொஷின்ஸு கேட்பாங்க இதெல்லாம் அலோகங்கள் வரிசை அட்டவணையில் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன மேல் வலது மூலையில் நவீன தனிமவர்ச அட்டவணையின் முதல் தனிமம் எது ஹைட்ரஜன் இது ஒரு தனி சிறப்பானது தனித்துவமானது இதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா நவீன தனிமவர்ச அட்டவணையில் நவீன தனிமவர்ச அட்டவணையின் முதல் தனிமம் எது ஹைட்ரஜன் இது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனது ஓகேங்களா இதை பற்றி இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா அதனால தான் இது தனித்தன்மை வாய்ந்ததுன்னு சொன்னேன் ஓகேங்களா மிகவும் லேசான சிறிய மற்றும் எளிய தனிமம் எது ஹைட்ரஜன் மிகவும் லேசான சிறிய மற்றும் எளிய தனிமம் எது ஹைட்ரஜன் அதே மாதிரி தனிம அரசட்ட அட்டவணையில் முதல் தனிமம் இது ஹைட்ரஜன் நோட் பண்ணுங்கள் இப்போ உங்கள் ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேர் ஹைட்ரஜன் தானா அதில் நவீன தனிமவர்ச அட்டவணைக்கு ஒரு தனித்தளத்தில் உள்ள ஹைட்ரஜன் எந்த பண்புகளை கொண்டுள்ளது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நவீன தனிமவர்ச அட்டவணையில் ஹைட்ரஜன் ஒரு தனித்தன்மையை கொண்டிருக்கும் அப்படின்னு அந்த தனித்தன்மை என்னென்னா இது ஹாலஜனாகவும் கார உலோகங்களாகவும் செயல்படும் எது ஹைட்ரஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் 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 இது வரைக்கும் இந்த வீடியோ கவனிக்கலனா அந்த ஒரு கொஸ்டின்ஸை மட்டும் தயவு செய்து கவனிங்க நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன் தனிமவர் அட்டவணையில் முதலிடம் வைக்கும் தனிமம் ஹைட்ரஜன் இது தனித்தன்மையை கொண்டு இருக்கும்னு சொல்லியிருந்தேன் போன கொஸ்டின்ஸில் என்ன தனித்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாலஜனாகவும் கார உலோகங்களாகவும் செயல்படுகிறது சார் நீங்கள் சொல்கிறது புரியல சார் ஹைட்ரஜன் தனித்தன்மைன்னு சொல்கிற வார்த்தை புரியுது ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஹாலஜன் மற்றும் கார தன்மையை கொண்டது கார உலோகங்களுக்கும் தன்மை இது ரெண்டுமே என்ன சார் சரியான கொஷின் சார் நான் ஏற்கனவே கார உலோகங்கள் என்ன சொல்லியிருந்தேன் ஓகேங்களா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் ஆஜிச நேற்றம்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா தெரி தெரியலன்னு நானே சொல்கிறேன் ஆஜிச நேற்றம் என்பது ஒரு எலக்ட்ரானை இழத்தல் ஓகேங்களா அதுதான் கார உலோகங்கள் இப்போ பாருங்கள் கொஸ்டின்ஸாக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கார உலோகங்கள் ஹைட்ரஜன் எனப்படுவதற்கான காரணம் ஹைட்ரஜன் தனது ஒரே எலக்ட்ரானை இழந்து கார உலோகங்கள் போல நேர்மின் அயனியாக செயல்படுகிறது இப்போ புரியுதுங்களா ஹைட்ரஜனோட தனித்தன்மை ஹைட்ரஜன் ரெண்டு தனித்தன்மை முதலாவது தனித்தன்மை இது கார உலோகமாக செயல்படுகிறது ஓகேங்களா எதனால் கார உலோகமாக செயல்படுது அப்படின்னா ஹைட்ரஜன் தனது ஒரே எலக்ட்ரானை ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் அதை வச்சுருக்குது ஹைட்ரஜன் தனது ஒரே எலக்ட்ரானை இழந்து கார உலோகங்கள் போல் நேர்மின் அயனியாக செயல்படுகிறது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் இதோட தனித்தன்மை ரெண்டாவது தனி பாயிண்ட் என்ன சொன்னேன் ஹாலஜன் ஹாலஜன் அப்போ இங்கே நேர்மின் இழந்துச்சா அதுக்கு ஆப்போசிட் என்ன ஏற்கிறது அடுத்த கொஸ்டின்ஸ் தான் ஹைட்ரஜன் ஹாலஜன் போல ஒரு எலக்ட்ரானை பெற்று ஹைட்ரேட்டாக மாறுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஹைட்ரஜன் ஹாலஜனாக எதனால் மாறுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானாக இருக்கிறதுனால அது ஹைட்ரேட்டாக மாறுது ஹைட்ரேட்டாக மாறுது கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அப்போ கார உலோகங்கள்ன்றது திண்மம் ஹாலஜன்றது வாயு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் கார உலோகங்கள் என்பது திண்மத்தை சார்ந்தவை ஹாலஜன் என்பவை வாயு கேஸை சார்ந்தவை ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஸ்டின்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் கூட சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்த போடும்போது உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் புரியலையோ அந்த கொஷின்ஸோட நம்பரு அந்த வீடியோட பேர் மட்டும் போட்டு கமெண்ட் பாக்சில் போடுங்க உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகேங்களா நவீன தனிமை அச அட்டவணையில் ஹைட்ரஜன் மட்டும் தனித்தன்மையை பெற்றிருக்கும் எத்தனை தனித்தன்மை ரெண்டு தனித்தன்மை ஒன்று கார உலோகங்கள் இன்னொரு ஹாலஜன் கார உலோகங்கள் என்பது எலக்ட்ரானை இழப்பதால் நேர்மின் அயனியாக மாறுகிறது எலக்ட்ரானை ஏற்பதால் ஹைட்ரஜன் ஹாலஜனாக மாறக்கூடியது திண்மங்கள் எனப்படுவை கார உலோகங்கள் வாயுக்கள் எனப்படவை ஹாலஜன்கள் ஓகேவா அடுத்த கொஸ்டின் மந்த வாயுக்கள் என அழைக்கப்படுவ எவை ரொம்ப ரொம்ப முக்கியம் மந்த வாயுக்கள் அனைத்தும் ஓர் ஓர் அணு தனிமங்கள் மந்த வாயுக்களோட ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது இவை அனைத்தும் ஓர் அணு தனிமங்கள் மந்த வாயுக்கள் என அழைக்கப்படுபவை அரிய வாயுக்கள் மந்த வாயுக்களுக்கு இன்னொரு பேர் என்ன அரிய வாயுக்கள் ரேர் கேசஸ் ரேராக கிடைக்கும் அரிய வாயுக்கள் பின்னாடி எதுக்கான காரணம் சொல்கிறேன் இப்போ முதல் மந்த வாயுக்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் இந்த ஆல்ஃபெட்டை மாற்றாமல் தயவுசெய்து படிச்சிக்கோங்க ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் செனான் மற்றும் பதினெட்டாம் தொகுதியில் உள்ள ரேடான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க மந்த வாயுக்கள் என அழைக்கப்படவை ஓரொரு ஓர் அணு தனிமங்கள் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் செனான் ரேயான் மற்றும் பதினெட்டாம் தொகுதியுள்ள ரேயான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் செனான் பதினெட்டாம் உள்ள ரேயான் போன்றவை மந்த வாயுக்கள் இவை ஓரளவு தனிமங்கள் இவைக்கு இன்னொரு பெயர் அரிய வாயுக்கள் நான் ஏன் இதை மந்தவாயுக்கள் சொல்கிறேன் அப்படின்னா மந்தமாக இருக்கிறதுக்கு என்ன டக்குன்னு வினை புரியாது ஏன்பா மந்தமாக இருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல டக்குன்னு எதையும் யோசிக்க முடியாமல் இருக்கும் இதுக்குக்கான காரணம் சொல்கிறேன் மந்த வாயுக்கள் என பெயர் வர காரணம் இவை மற்ற பொருட்களுடன் அவ்வளோ எளிதில் வினை புரியாது மந்தமாக தான் இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வாயுக்கள் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன் அரிய வாயுக்கள் எதுக்காக அரிய வாயுக்கள் அப்படின்னா மந்த வாயுக்கள் சிறிய அளவை காணப்படுவதால் இவை அரிய வாயுக்கள் என அழைக்கப்படுகிறது பார்த்தீங்களா பேர் காரணம் ரெண்டுக்குமே சொல்லிட்டேன் ஓகேங்களா வேகமாக வினை புரியாது மந்தமாக இருக்கிறனால இதுக்கு மந்த வாயுக்கள் ஓகேங்களா இது மிகச்சிறிய அளவே கிடைப்பதால் இவை அரிய வாயுக்கள் ஓகேங்களா மந்த மந்தவாயுக்கள் எவை அப்படினா இவை ஓரொருவு தனிமங்கள் கரெக்டு ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் சேனான் ரேயான் ஓகே காரணம் என்ன மந்தவாயுக்கள் என அழைக்கப்பட இவை மற்ற பொருட்களுடன் எளிதில் வினை புரியாது அதனால் மந்தவாயுக்கள் என அழைக்கப்படுகிறது அப்போ வாயுக்கள் அரிய வாயுக்கள் என அழைக்கப்பட காரணம் மிகச்சிறிய அளவிலேயே காணப்படுவதால் இவை அரிய வாயுக்கள் என அழைக்கப்படுகிறது எதனை தவிர எல்லா உலோகங்களும் அரை வெப்பநிலையில் திண்மமாகவே இருக்கும் பாதிரசம் அரை வெப்பநிலையில் நீர்மம்னா பாதரசம் கொஷின்ஸ் வந்து எப்படி திருப்பி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் எதனை தவிர எல்லா உலோகங்களும் அரை வெப்பநிலையில் திண்மமாகவே இருக்கும் அப்போ எல்லாமே அரை வெப்பநிலையில் திண்மமாக தான் இருக்கும் ஒன்றை தவிர அது எதுனால் பாதரசம் அப்போ அரை வெப்பநிலையில் நீர்மம் தான் பாதரசம் இதெல்லாம் அதிலிருந்து கொஷின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பதினெட்டாவது கொஷின்ஸ் உலோகங்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் கார உலோகங்கள் காரமண் உலோகங்கள் இடைநிலை உலோகங்கள் பீ தொகுதி உலோகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஷின்ஸ் கேட்பாங்க உலோகங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நாலு கார உலோகங்கள் கார மண் உலோகங்கள் இடைநிலை உலோகங்கள் பி தொகுதி தனிமங்கள் அடுத்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த நாலுக்கு எடுத்துக்காட்டுகள் போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் கார உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு லித்தியம் முதல் பிரான்சியம் வரை ரொம்ப ரொம்ப முக்கியம் லித்தியம் முதல் பிரான்சியம் வரை டேஸுக்கு எடுத்துக்காட்டு கார உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்போ கார உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொன்னேன் ஒரு எலக்ட்ரானை இழந்தால் அது கார உலோகம் லித்தியம் முதல் பிரான்சியம் வரை அடுத்து கார மண் உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு பெரிலியம் முதல் ரேடியம் வரை அப்போ பெரிலியம் முதல் ரேடியம் வரை கார மண் உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு கார உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னது லித்தியம் முதல் பிரான்சியம் வர ஓகேங்களா லித்தியா பிரான்சியா நியாயம் வச்சுக்கோங்க ஈஸியாக நியா லித்தியம் முதல் பிரான்சியம் அடுத்து மண் உலோகம் பெருலியம் டு ரேடியம் ஓகேங்களா பெரிலியம் டு ரேடியம் ஓகேங்களா கார மண் உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு இடைநிலை உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு தொகுதி மூணு பி முதல் ரெண்டு ஏ வரை தொகுதி மூணு பி முதல் ரெண்டு ஏ வரை உள்ளது இடைநிலை தனிமங்கள் அடுத்து பி தொகுதி தனிமங்கள் அனுமனியம் ஓகேங்களா டைட்டானியம் ஓகேங்களா லெட்டு ஓகேங்களா அதை சொல்லலாம் இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பி தொகுதி தனிமங்கள் தான் அலோகங்கள் என்றால் என்ன பலவளப்பற்ற மென்மையான கம்பியாக நீட்ட முடியாத மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள் அனைத்தும் அலோகங்கள் எனப்படும் உலோகத்தன்மை இல்லைன்னா அது பேர் அலோகம் எப்படி ஷாட்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா என்னங்க உலோகங்களை தான எக்ஸ்பிளைன் பண்ணு உலோகத்தன்மை இல்லாத எல்லாருமே அலோகம்தான் பலவளப்பற்ற மென்மையான கம்பியாக நீட்ட முடியாத மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள் அலோகங்கள் என அழைக்கப்படுகின்றன அலோகங்கள் நவீன தனிவர் அட்டவணையில் மேல் வலதுபுறத்தில் வச்சுருப்பாங்க அதுவும் கொஷின்ஸாக கேட்டிருந்தேன் அலோகங்கள் எந்த துணை தொகுதியில் மட்டுமே உள்ளது பி தொகுதி அலோகங்கள் எந்த துணை தொகுதியில் மட்டுமே காணப்படுகிறது பி தொகுதி அப்போ பி தொகுதியில் காணப்படுகிறது அலோகங்கள் பி தொகுதி தனிமங்கள் எவை கார்பன் நைட்ரஜன் ஆஜிசன் பாஸ்பரஸ் சல்ஃபர் இந்த மாதிரி ஓகேங்களா கொஷின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களேந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகேங்களா நன்றி வணக்கம்